பதினாறாவதோட ஐபிஎல் பி டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இந்தியாவுடைய பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்திருக்க நிலையில கட்டத்தை நெருங்கியுள்ள இந்த தொடர்ல எம் எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் பதிமூன்று போட்டிகள்ல விளையாடி பதினைந்து புள்ளிகளுடன் புள்ளிப் பட்டியலில் இரண்டாவது இடத்திலும் இருந்து வந்திருக்காங்க சென்னை அணி அடுத்த சுற்றான புள்ளி ஆஃப் சுற்றுக்கு முன்னேற டெல்லி அணிக்கு எதிரான தனது லீக் காட்டத்தில் வெற்றி ருசிக்க வேண்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோது அறுபத்தி லீக் போட்டி வருகிற சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி ஸ்டேடியத்திலும் நடக்க இருக்கு இந்த போட்டிக்காக சென்னை அணி வீரர்கள் தீவிரமாக தயாராகி வந்திருக்காங்க சென்னை அணியுடைய பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அவர்களுடைய கணிதம் டெம்பிளன் பல ஆண்டுகளாக எளிமையான இருந்து வந்திருக்கு அதாவது சொந்த மைதானத்தில் நடக்கும் ஏழு போட்டிகளில் ஆறில் வெற்றி பெற வேண்டும் வெளியில் நடக்கும் போட்டிகளில் ஏழில் மூன்றில் வெற்றி பெற வேண்டும் அப்படி நடந்தால் பதினெட்டு புள்ளிகளுடன் ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அது அவர்களை முதல் இரண்டு இடங்களுக்கு அழைத்து செல்லும் ஆனால் நடப்ப சீசன்ல சென்னையுடைய கணக்கு தலைகீழாக மாறி போகிருக்கு சொந்த மைதானத்தில் நான்கில் வெற்றி மூன்றில் தோல்வியை வெற்றி பெற்றிருக்காங்க வெளியில் நடந்துள்ள ஆறு போட்டிகளில் மூன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க இன்னும் ஒரு போட்டி டெல்லிக்கு எதிராக மீதாகவும் இருந்து வந்திருக்கு இந்த சீசன்ல தொடக்க ஆட்டங்களை சென்னை அணி சில முக்கிய வீரர்களை காயம்

சிறப்பான ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ரோக்ஸின் தேவையை குறித்தது மொய்னலுடைய ரவீந்திர ஜடேஜா மற்றும் அம்பத்தி ராயுடு ஆகிய பேட்டிங்கும் சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அவர்களுடைய விக்கெட்களை எதிரணிகள் கைப்பற்ற போதுமானதாகவும் இருந்து வந்திருக்கு மாயாஜால சுழப்பந்து வீச்சாளர் மகேஷ் திக்ஷனா சேப்பாக்கத்தில் அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை உருவாக்க முடியவில்லை ஆறு போட்டிகளில் எட்டு புள்ளி பதினான்கு என்ற எகனமி விகிதத்தில் ஒரு விக்கெட் என்று எடுத்திருக்காரு இது சாண்டரை கொண்டு வருவதற்கான கதவை திறந்திருக்கு அவர் திறம்பட பேட்டிங் செய்யக்கூடியவர் ஸ்டோக்ஸை பொறுத்த மட்டும் சென்னை தடுத்து நிறுத்தும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் அவர் பந்து வீசுவதற்கு கிடைக்காமல் போகலாம் ஆடுகளங்கள் மேலும் மெதுவாக இருந்தால் மொயினலையின் ஆஃப் ஸ்பின்னும் தேவைப்படும்

சூரியன் எதிரதன் முனைகளில் இருந்து வந்திருக்காங்க அவர் தனது வேகத்தை வெளிப்படுத்துவதில் நன்கு அறிந்தவரா மேலும் இந்த வேகத்துடன் விரைந்து பிந்தியவருக்கு எதிராக பந்துக்கு அதிக காட்சி கொடுக்க முடிஞ்சிருக்கு தீக்ஷனாவை போல இல்லாம சேண்டனம் காலத்தில் சிறப்பாக பந்துகளை சுழற்றுவர் தான் வேக பந்து வீச்சு பொறுத்தவரை மகேஷ் தீக்ஷனாவின் பந்து வீச்சு அணியின் வரிசைக்கு வலு சேர்த்து வந்திருக்காங்க துஷார் தேஷ்பாண்டே மற்றும் தீபக் சகருடன் இணைந்து அவரும் மிரட்டி வந்திருக்கார் இவர்களுடைய கூட்டணி எதிர்வரும் ஆட்டத்தில் தொடரும் என எதிர்பார்க்கலாம் சென்னை அணி நிர்வாகம் பொதுவாக ஆடும் லெவனை அடிக்கடி மாற்றுவதில்லை களமாடும் வீரர்களுக்கு தொடர் வாய்ப்புகளை கொடுக்கும் சென்னை அணியுடைய முந்தைய சீசன்களை விளையாடிய முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஷென் வாட்ஸன் கூட பெருமையாக குறிப்பிட்டிருந்திருக்காரு அதனால தலதுணி முடிவே ஆடும் நவனை தீர்மானிக்கும் அவரது தலைமையிலான அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் எதிர்பார்க்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அது உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி விளையாடும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்